யாரோ கூறினது போல் கண்முன் எதிரிகளே இல்லாத சூழ்நிலையில் அவங்க வைத்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் நான் பதில் அளிக்கணுமா என்று ஒரு சிந்தனையில் தான் இருக்கிறேன். எனினும் அவங்க ஏதோ எல்லா வாக்குறுதிகளும் முழுமையாக நிறைவேற்றிய மாதிரியும் நாங்கள் எதுவுமே செய்யாத மாதிரியும் சொன்னதற்கு ஒரு சிறு விளக்கம் மற்றும் நான் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதிமுக 2011 தேர்தல் போது அளித்த 184 வாக்குறுதிகளையும் 2016 தேர்தல் போது அளித்த 321 வாக்குறுதிகளையும் சேர்ந்து 507 வாக்குறுதிகளில் இதுவரைக்கும் அரசாணை வெளியிட்டது 269 தான். சரி, பாதி. அப்ப என்ன வித்தியாசம் எங்களுக்கும் அவங்களுக்கும்? எத்தனை சதவீதம் நாங்க பண்ணிருக்கோம்னு இப்ப சொல்றேன். ஆனா எங்களுக்கு என்ன பெரிய ஒரு அட்வான்டேஜ்னா, இன்னும் 3 வருஷம் இருக்கு. அதனால நாங்க இது வரைக்கும் பண்ணதுக்கு மேல பண்றதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க ஆட்சி முடிஞ்சு போச்சு. அதனால என்னைக்குமே இந்த 669 மேல பண்ண முடியாது என்றதை சுட்டி காட்டி, எத்தனையோ தனிப்பட்ட வாக்குறுதிகளை சுட்டி காட்டலாம். தென் தமிழகத்தில் ஏரோ பார்க் வைக்கிறேன் என்றார்கள். மதுரையில் தாய் தமிழுக்கு சிலை வைக்கிறேன் என்றார்கள். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கைபேசி விலையின்றி வழங்கப்படும் என்றார்கள். சரி, அதெல்லாம் விட்டுரும். இங்க ஒரே ஒரு குறிப்பு சொல்றேன். அவங்க தேர்தல் வாக்குறுதியில காலை உணவு வழங்கப்படும் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள். இறுதியாக எங்கள் வாக்குறுதியில் இல்லாததை மக்களுக்காக முதலமைச்சர் செய்து காமித்திருக்கிறார். அவங்கள் வாக்குறுதியில் அவங்க செய்ய முடியாததை, எங்கள் வாக்குறுதியில் இல்லாத திட்டத்தை முதலமைச்சர் செய்து காட்டிருக்கிறார் என்று நான் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். தேர்தல் வாக்குறுதியை தாண்டி அவையில் என்னென்ன கூறப்பட்டிருக்கு, அது எந்த அளவுக்கு முடிக்கப்பட்டிருக்கு என்ற தகவல் எடுத்தால், 110 விதியின் கீழ் அவர்கள் இருந்த ஆட்சி காலத்தில், நான் ஏற்கனவே இந்த அவைக்கு ஒரு குறிப்பை சமர்ப்பித்துக்கிறேன், அறிக்கையை, 327,157 கோடி அளவிற்கு, வெறும் 110ல் மானிய கோரிக்கை கிடையாது, விவாதம் கிடையாது, எதுவும் கிடையாது, 110 அறிவிப்பில் நிதி ஒதுக்கு கிடையாது, எதுவும் கிடையாது, 110 அறிவிப்புல 327,157 கோடி ரூபாய்க்கு அறிவிப்பு, 1,704 அறிவிப்புகள் வழங்கப்பட்டு அதில் வெறும் 87,405 கோடி ரூபாய்க்கு தான், அதாவது 27% தான் செயல்படுத்தப்பட்டது. அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது எங்கள் தலைவர் ஆட்சி ஏற்றவுடன் இதுவரைக்கும் ஆளுநர் உரையில் அறிவிப்புகள் 78, முதலமைச்சர் அவர்கள் செய்தி வெளியீடாக அறிவித்தது 161, முதலமைச்சர் இதர அறிவிப்புகள் 46, 110 அறிவிப்புகள் 67, முதலமைச்சரின் மாவட்ட அறிவிப்புகள் 88, முதலமைச்சர் மாவட்ட ஆட்சியாளர் மாநாட்டில் அறிவித்தது 5, நிதிநிலை 3 ஆண்டு நடந்ததில் 338, வேளாண்மை நிதி நிலையில் என் நண்பர் பாசமிகு அண்ணன் அறிவித்தது 330. அப்ப சிந்திச்சு பாருங்க, முழு நிதிநிலை அறிக்கையில வெறும் 338, வேளாண்மைக்கு மட்டும் 330, கிட்டத்தட்ட சராசரி அதே. எல்லாம் சேர்ந்து மாண்பு அமைச்சர்கள் மானிய கோரிக்கையில் 2,424 எல்லாம் சேர்ந்து 3,537 இதுவரைக்கும் 3,038 86% அரசாணை ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கு. குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் 67,110 அறிவித்தது, 63 ஏற்கனவே ஜியோ வெளியிட்டு அரசாணை வெளியிட்டு, 39 நிறைவேற்றப்பட்டு, 24 செயல்பாட்டில் இருக்கிறது. அதனால இந்த தகவலை ஒப்பிட்டு பார்த்தால் எந்த அளவுக்கு யார் வாக்குறுதி மட்டும் இல்லை அவையில் கொடுக்கிற உறுதிகளை நிறைவேற்றுகிறார்கள் என்று தெளிவாக தெரியும். ஒரு பட்டியல் மற்றும் இறுதியாக விட்டுவிட்டு இங்கே வெளியிட்டு அடுத்த தலைப்புக்கு போறேன். அறிக்கையில் இடம்பெறாத
முன்னேற்ற திட்டங்கள், இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும் திட்டம், அனைத்து பள்ளிகளையும் பள்ளிக்கல்வித்துறை அடி கொண்டு வருவது, மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, கலைஞர் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண்மை வளர்ச்சி திட்டம், நான் முதல்வன் ட்ரைனிங் ப்ரோக்ராம், முதலமைச்சர் காலை உணவு திட்டம், மூவலூர் ராமமிர்தம் புதுமை பெண் திட்டம், ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜிஸ்க்கு வீடுகள், இதே போல் அறிவிக்கப்படாத முதலீட்டு திட்டங்கள், பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் 7000 கோடி, பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம் 1000 கோடி, ஐடிஐ சீரமைப்பு 2877 கோடி, பாலிடெக்னிக் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் உருவாக்குவது 2783 கோடி, முதல்வரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டம் 4000 கோடி, நகர்ப்புற சாலைகள் முன்னேற்ற திட்டம் 9588 கோடி, வெள்ளத்தடுப்பு பணிகள் 1355 கோடி. எனவே மாண்பு உறுப்பினர்கள், தகவல் அடிப்படையில் தெளிவாக இந்த எண்ணிக்கைகளை பார்த்தார்கள் என்றால் எந்த அரசாங்கம் எந்த அளவிற்கு செயல்படுகிறது என்று நன்கு அறிவார்கள். இன்னும் எத்தனால் கொள்கை என்றது அதிமுக அரசாங்கத்தில் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தாமல் இருந்ததை செயல்படுத்தியிருக்கிறோம். அதே போல் இந்த காலை உணவு திட்டத்தை பற்றி நான் இன்னும் ஒன்று கூற வேண்டும். அனைவரும் அறிவார்கள், இது இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக இந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்கிறோம்.